அக்கா என்ன பிளான் வச்சிருக்கீங்க? அக்ஷயோட முகத்தறி எப்படி கிழிக்க போறீங்க? நாம நம்ம பிளானோட ஆக்ஷனை நம்ம சேஞ்ச் பண்ணணும். அத ரொம்ப டிஃபரெண்டா எக்ஸிக்யூட் பண்ணணும். ரொம்பவே ப்ரொஃபஷனலா பண்ணணும். என்ன புரிஞ்சதா? அந்த அக்ஷய் மேல எப்பவுமே ஒரு கண் இருக்கணும். அவன் எங்க போறான், யார பாக்குறான், என்ன பேசுறான், ஒவ்வொரு நிமிஷமும் என்ன பண்றான். அண்ட் இத பத்தி எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணனும்னா அவனை பத்தி 24 hours இன்வெஸ்டிகேஷன் பண்ணியாகணும். நீ எனக்கு புரியல. அதாவது நாளைக்கு காலையில இருந்து நாம நம்மளோட புது பிளான் ஆரம்பிக்க போறோம். நாம அக்ஷய ஒவ்வொரு நிமிஷமும் ஃபாலோ பண்ண போறோம். அவனோட ஒவ்வொரு மூவையும் நோட் டவுன் பண்ண போறோம். அவன் எங்க போறான், யார பாக்குறான், என்ன பேசுறான்னு எல்லாத்தையும் நோட் பண்ணணும். அப்புறம் அவனே நம்மள ருச்சிகா கிட்ட கூட்டிட்டு போயிடுவான். நமக்கு மட்டும் ருச்சிகா கிடைச்சிட்டானா, நம்ம அக்ஷயை விட்டுட்டு ருச்சிகாவை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் ருச்சிகா த்ரூ நமக்கு எல்லாத்துக்குமே சாலிட் ப்ரூஃப் கிடைச்சிரும். அதை வச்சு நம்ம அக்ஷய தப்பானவனை ப்ரூவ் பண்ணலாம். டன்கா, இந்த வாட்டி அவனை விடவே கூடாது. ஓகே, பை பை அண்ணி. ஓகே. That I'm falling in love with you. What? உனக்கு கல்யாணம் ஆக போதே கிருத்திகாவோட. கல்யாணம்? ஆ, கல்யாணங்கிற ஒரு வார்த்தை இருக்குன்னா டைவர்ஸுங்கிற ஒரு வார்த்தை இருக்கும்ல. ஏன் கவலைப்படுற? ஓ, என்ன என்ன யோசிக்கிறேன்னு தெரியும். நீ என்ன யோசிக்கிறேன்னா, ஹோ காட், இவெல்லாம் ஒரு பையனா? ரொம்ப கேரக்டர் லெஸ் தானே. நான் ரொம்ப நல்ல பையனா தான் இருந்தேன் மேகா, ஆனால் உன்னை பார்த்ததுல இருந்து கெட்ட பையனாயிட்டேன். என்னுடைய மனசு இருக்கே, அதில் இடம் பிடிச்சிட்டேன். How really? Yes. நான் உன்னை அந்த பார்ட்டியில் பார்த்ததுலேருந்து உன்னை பற்றி மட்டும்தான் யோசிக்கிட்டு இருக்கேன். எப்பவும் உன்னை பற்றி மட்டும்தான் யோசிக்கிட்டு இருக்கேன். அட, அதனால தான் நான் பார்ட்டியில் உன் பின்னாடியே வந்துக்கிட்டு இருந்தேன். நீ என்னன்னா என்னை விட்டு ஓடிக்கிட்டே இருந்தேன். ஆனால் ஃபைனலி நீ எனக்கு ஹெல்ப் பண்ணி எல்லோருக்கிட்ட வந்து என்னை காப்பாற்றுறதுக்கு அண்ட் ஃபைனலி அப்போ தான் எனக்கு தோணுச்சு, வி போத் மேக் எ வெரி குட் பேர். என்ன? அதெல்லாம் ஓகேதான். ஆனா உன் கல்யாணத்தை பத்தி என்ன? இங்க பாரு, நான் கிருத்திகாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஆனா அவன் மேல இருக்க காதலுக்காக இல்ல, பணத்துக்காக. அதனாலதான் சொல்றேன் மேகா, எனக்கு சொந்தமாயிட. என் கிட்ட இருந்து உனக்கு காதலும் கிடைக்கும், பணமும் உனக்கு கிடைக்கும். Okay? Yeah. Bye. Bye. இன்னொரு புது பட்டாம்பூச்சி. இந்த பட்டாம்பூச்சியோட விளையாடுறதுக்கு எனக்கு ரொம்ப ஜாலியாக தான் இருக்கு. அக்ஷய், நீ ஸ்ருதிய ஒரு வழி பண்ணிட்ட. இப்ப பிரீதா உனக்கு தான் டர்ன். உனக்கு கண்டிப்பா நம்பிக்கை இருக்கா அக்ஷய் வெளியே வருவானா? ஒருவேளை நம்ம நாள் முழுக்க டாக்ஸிக்குள்ளேயே உட்காந்துட்டு அப்புறம் அவன் வீட்டை விட்டு வெளியே வராம போயிட்டானா என்ன பண்றது? அக்ஷய் பத்தி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நேத்து ராத்திரி நடந்ததை வச்சு எனக்கு ஏன் இப்படி தோணுது? அக்ஷய் இன்னும் இப்ப ஓவர் கான்பிடென்ட் ஆயிருப்பாங்க. இன்ஷர்ட் அவன் கவலைப்பட மாட்டான், அதாவது அவனை யாரும் சந்தேகப்பட மாட்டாங்கன்னு, யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருப்பான். நம்ம எவ்வளவு ஆதாரத்தை எடுக்க முயற்சி பண்ணோம், அதை நிரூபிக்கிறதுக்காக முயற்சி பண்ணோம், ஆனா எதுவுமே நடக்கல, ஆனா நம்ம தோத்துட்டோம்க்கா. சோ அவனுக்கு என்ன தோணுதுன்னா, இந்த ஆதாரத்தை நிரூபிக்க முடியாது, நம்ம தோத்துட்டோம்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். புரியுதா? இல்ல, அந்த மாதிரி நினைக்கணுங்கிற அவசியம் இல்ல அக்கா. நான் தான் சொல்றேன்ல. ஓ சரி, ஓகே. ஒருவேளை அவன் வீட்டை விட்டு வெளியே வந்தனா நான் சொன்னது உண்மைன்னு நீங்க அப்போ ஒத்துப்பீங்க. ஏய், அக்ஷய் வந்துட்டான். குனி குனி குனி. அவன் அவனோட வண்டி கிட்ட போறாங்க அக்கா. பாத்தீங்களாக்கா, அவன் எவ்வளவு கேர்லெஸ்ஸா, எவ்வளவு ஜாலியா கார்ல ஏறி போயிட்டு இருக்கானே. அவன் ரொம்ப சரி சரி சரி, நீ டிரைவரை கூப்பிடு. அந்த பக்கம் டிரைவர் கூப்பிடு. அண்ணா அண்ணா, சீக்கிரம் வாங்க அண்ணா. ஆ மேடம், ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். என்ன ஒரு நிமிஷம்? நம்ம கிட்ட ஒரு செகண்ட் கூட டைம் இல்ல. ஒரு நிமிஷம் சொல்றாரு அண்ணா. சீக்கிரம் வாங்க, அவன் போயிர போறான். ஒரு நிமிஷம்க்கா, நம்ம வண்டியை ஃபாலோ பண்ணனும் அவங்க கிட்ட சொல்லலையா? ஏன் இப்படி நடந்துக்கறாரு? அட, அதனால என்ன? டாக்ஸி எடுத்துக்கோனா நம்ம ஓட்டி தான ஆகணும். கூப்பிடு அண்ணா. அண்ணா கிளம்பிட்டானே. ஹலோ டிரைவர் அண்ணா, அண்ணா சீக்கிரம் வாங்கண்ணா.
நாங்க கிளம்பணும். ஐயோ என்ன பண்றீங்க? அட இங்க நிக்க போறீங்களா? அக்ஷயை ஃபாலோ பண்ணப் போறீங்களா? சீக்கிரம் வாங்க வாங்க. அட சமீர் வந்திருக்கான். வாங்க வாங்க வாங்க. சீக்கிரம் உட்காருங்க. ஹலோ மேடம், என் பணம். ஐயோ கீழ இருக்க. ஆனா உங்க பின்னாடி சீட்ல வச்சிருக்கேன், எடுத்துக்கோங்க. அக்ஷய் எங்க போனான்னு தெரியலையே. முன்னாடி ருச்சிகா, இன்னைக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சரி, அப்படின்னு ஒண்ணு சொல்லு. இந்த அக்ஷய் ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்காரு? ஏன்னா நேத்து என்ன ஆச்சு தெரியுமா? நேத்து பிரீதா என்னுடைய இமேஜை ஸ்பாயில் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தா, என்ன அவமானப்படுத்த முயற்சி பண்ணா. அப்போ நான் என்ன பண்ணிருந்திருப்பேன்? எல்லா பழியும் அவன் மேல போட்டு விட்டுட்டேன். அதுவும் அவன் என்ன சொன்ன தெரியுமா? என்ன? நான் ஏதோ ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணேன்னு சொல்லி வச்சிருந்திருக்கான். ஆப்வியஸ்லி அவளுக்கு அப்படிதான் தோணியிருக்கேன். ஏன்னா நான் முன்னாடி அந்த மாதிரி ஒரு பிக்சர் தான் போட்ரே பண்ணேன். ஸோ அப்படிதான் நினைப்பா. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண தெரியுமா? நான் அவளை அவள் வீட்டாளுங்க முன்னாடியே அவளை தப்பா நினைக்க வச்சிட்டேன். அக்ஷய், அக்ஷய், இதுக்கப்புறம் தான் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். கேர்லெஸ்ஸா இருக்கவே கூடாது. இல்லைன்னா உன் போய் நிரூபிக்கப்படுதோ இல்லையோ உன்னோட உண்மையான முகம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். நீ கிருத்திகாவை ஏன் கல்யாணம் பண்ணிக்க போறேங்கிறது தெரிஞ்சிடும். அப்படி எதுவும் ஆகாது. ஏன் தெரியுமா? ஏன்னா என் லக்கி சாம் நீ தான். வா, இன்னைக்கு நாம இது எல்லாத்தையும் ரொம்ப நல்லா செலிப்ரேட் பண்ணலாம். ஏன் ஹாப்பினஸ்க்காக நான் உன்னை கூட்டிட்டு போய் நல்லா சாப்பிட வைக்கிறேன். ரியலி? வா, நம்ம போய் சாப்பிடலாம். லெட்ஸ் கோ. வா, கம் ஆன். ரெண்டு பிளேட் பானிபூரி கொடுங்க. எனக்கு ஸ்வீட்டா. அப்புறம் நாம இங்க அடிக்கடி வருவோம் தெரியுமா? ஐ நோ ரைட். ஆனா எனக்கு ஸ்வீட்டா ரொம்ப பிடிக்கும். கார சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. ஆனா ரெண்டு பிளேட் வேணா, ஒன்னு மட்டும் கொடுங்க. ஓகே, ஜாலியா இருக்கு. எனக்கு ஒரு பிளேட் கொடுங்க. எல்லா போட்டோஸையும் எடுத்துட்டல? நானும் எடுத்துட்டேங்க. இப்ப அந்த ரெண்டு பேருக்கும் எதிரா நம்ம கிட்ட நிறைய போட்டோஸ் இருக்கு. பிக்சர்ஸ் மட்டும் இல்ல, அவனோட உண்மையான முகமும் தெரிய போகுது. நான் ஃபர்ஸ்ட். நான் தான் விடுவேன். ஆ, காட்டு. ஆ, பாத்து. இப்ப நான் தான் விட்டுவேன். கரமா இருக்குல்ல? ஆஹா, நான் இங்க இந்த ஜாட்ட சாப்பிட ரொம்ப நாளா வந்துட்டு இருக்கேன். இங்க நல்லா தான் இருக்கும். யூனோ ஐ நோ. சாப்பிடு. ஐ அம் ஃபுல். இவ்வளவு டேஸ்டியா இருந்தது இல்ல? ஆமா, வா போலாம். லேட் ஆயிடுச்சு. அட அட, யார் இவன்? இவன் எதுக்கு கரண்டி மாதிரி நடுவுல பூந்து நிக்கிறான்? என்னாச்சுப்பா? சாரி 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 சாரி. யூ ஓகே? யா. போயிட்டாங்களா என்ன? அக்கா வண்டியில ஏறி உட்கார்ந்துட்டாங்க அக்கா. போல போல. சரி சரி, நியூ ஸ்டார்ட் பண்ணு. சீக்கிரமா எட எட. அவங்களை ஃபாலோ பண்ணுங்க. போ போ. ஏய் அட, என்ன ஒழுங்க பார்த்து வர தெரியாதா? சீக்கிரம் எடு. நீ பேசாம பின்னாடி எடு. பின்னாடி வா, ரிவர்ஸ் எடு. சீக்கிரம் சீக்கிரம் போ. பிரீதா, பிரீதா எங்க போனா? கீழே ஹால்லயும் இல்ல, கிச்சன்லயும் இல்ல.
சமீர், கொஞ்சம் வேகமா தான் ஓட்டேன். சரி அண்ணி. அவன் வண்டி காணாம போயிட போது. ஏய், அங்க பாரு, ரைட் எடுக்கறாங்க. சமீர், ரைட்ல போ. சீக்கிரம் ரைட் ரைட் ரைட். என்ன கரண் கால் பண்றான். எடுத்து பேசுக்கா. எடுங்க எடுங்க அண்ணி, நாங்க எதுவும் சொல்ல மாட்டோம். இப்ப எப்படி நான் எடுக்கிறது? போனை எடுத்த உடனே நீ எங்க இருக்கேன்னு அவன் கேட்பான். அதோட நாங்க எல்லாரும் இதை செஞ்சுட்டு இருக்கோம்னு சொன்னா என்ன செம்மையா திட்டுவான். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியான்னு கேப்பா. நம்மளோட இந்த மிஷனும் பாதியிலே நின்னு போயிரும். இன்னைக்கு நமக்கு ஏதாவது ஆதாரம் கிடைச்சாலும் கிடைக்கலாம். அதை வச்சு அக்ஷய் ரொம்ப கெட்டவன்னு நிரூபிச்சு அவன் குற்றவாளினே நிரூபிக்கலாம். ஆனா இப்போ இப்போ என்னால கண்டிப்பா இந்த போனை எடுக்கவே முடியாது. இப்ப என்ன பண்றது? ஏன்னா எடுக்கலனாலும் கண்டிப்பா ப்ராப்ளம் வரும். ஐயோ அக்கா, நான் சொல்றேன்ல, எடுங்க அக்கா, எடுத்து பேசுங்க. சரி சரி, நான் எடுக்கிறேன், நீங்க எல்லாம் அமைதியா இருங்க. ஓ, போன் கட் ஆயிருச்சு. ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறா? திரும்பவும் பண்றான். இப்ப நான் எடுத்து பேசிதான் ஆகணும். நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. ஓகே ஓகே ஓகே. ஹலோ, ஏன் போன் பண்ண எடுக்க மாட்டேங்கிற? சாரி, அது வந்து நான் ஐ மீன் நீ சாரி இல்ல உன சொல்ல வேண்டாம், பிஸியா இருந்திருப்ப, அதான் எடுத்துக்க மாட்டேன். ஆக்சுவலி நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஐ எம் ரியலி சாரி, நேற்று ராத்திரி நான் அப்படி நடந்துக்கிட்டதுக்கு. ஐ டென்ட் மீன் இட். நான் உங்ககிட்ட ரொம்பவே ரூடாக நடந்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஐ எம் சாரி. இல்லை இல்லை கரண், நீ சாரி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உன் இடத்துல யார் இருந்திருந்தாலும் இப்படி தான் அப்செட் ஆயிருப்பாங்க. ஸோ நீ சாரிலாம் சொல்லாத. சரி, நான் அப்புறமா கால் பண்ணட்டுமா? ஏன், இப்போ என்னாச்சு? அது வந்து ஏன்னா நான் ஸ்ருதியோட வெளியே வந்திருக்கேன். உனக்கு தான் அவளை பற்றி நல்லா தெரியும்ல. நான் யார் கூடயாவது ஃபோனில் பேசினேன்னா அவளுக்கு சுத்தமாக பிடிக்காது. என்கிட்ட தான் பேசணும்னு சொல்லுவா. அப்போ நீ என்கிட்ட சொல்லாமல் உன்னோட வீட்டுக்கு போயிருக்கேன்னு சொல்லு. இல்லை, நான் அவசர அவசரமாக வந்தேன். அதான் வண்டி விட்டு வரதானே. லெஃப்ட்ல போ. ஹலோ, அட, இவ்வளோ நேரம் அவன் நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தான். ஆனால் திடீர்னு ஃபோனை கட் பண்ணிட்டான். பிரீதா என்கிட்ட போய் சொல்கிறா. ஆனால் ஏன் என்கிட்ட அவள் வீட்டில் இருக்கிறதா சொன்னா? ஆனால் ஃபோனில் பேசும்போது கார் ஹார்ன் சத்தம் கேட்குது. அட, அக்ஷய் வண்டி நிறுத்திட்டான். சரி, நாமளும் இங்கே நிற்கலாம். அப்போ தான் நம்மளை அவன் பார்க்க மாட்டான். ஐ வில் சீ யூ. சீ யூ. பை பை. அப்போ இதுதான் ருச்சிகா வீடா? சரி ஓகே, ருச்சிகாவோட வீடு எங்க இருக்குன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. தேங்க் காட் கா. இப்போ எப்படியாவது அவ வீட்டுக்குள்ள நம்ம போகணும். அதுக்கப்புறம் ஆதாரத்தை தேடணும். இதை எப்படி பண்ண போறோம்னு தெரியல, ஆனா பண்ணணும். அவ வெளியே வந்துட்டா வண்டி. வா வா. ஒண்ணுமே புரியலையே, கதவு எப்படி திறந்தது? சரி வா. அட, இது செகண்ட் எக்ஸிட் மாதிரி இருக்குக்கா. ஐ திங்க் இந்த வீட்ல ரெண்டுவே ரெண்டு எக்ஸிட் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாம அங்க ஏதோ குழந்தை சத்தம் எல்லாம் கேக்குதுக்கா. ஒண்ணும் புரியல. பக்கத்து வீட்டுக்கு போயிட்டால என்ன? இருக்கலாம். அட, என்ன வேணாலும் இருக்கட்டும், நமக்கு இட் ஒர்க்ஸ். அது நம்மளால எவ்வளவு முடியுதோ அவ்வளவு இங்க தேடலாம். ஒருவேளை அக்ஷய்க்கு எதிர எங்க ஏதாவது கிடைச்சிடா. மெதுவா மெதுவா.
அண்ணே, ஸ்ருதி, ஆல்பம் யா? அடா பாவி. சமீர், சீக்கிரமா இந்த போட்டோஸ் எல்லாத்தையும் நீ கேமரால எடுத்துரு. அடா, கிளிக் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? போட்டோவே எடுத்துக்கலாம். இல்ல, ருச்சிகா வீட்டுல ஏதாவது காணாம போயிருச்சுங்கிறது அவளுக்கு தெரியவே கூடாது. அப்புறம் அக்ஷய் அலர்ட் ஆன மாதிரி அவளும் அலர்ட் ஆயிடுவா. அப்புறம் எதுவுமே கிடைக்காது. ஒன் செகண்ட், ஒன் செகண்ட். அண்ணி, இதுல இருக்க எல்லா போட்டோவும் அவங்க ரெண்டு பேரோட தான். ஒருவேளை ருசிகா அக்ஷய் கிருத்திகாவோட காமன் ஃப்ரெண்ட்னா, இதுல கிருத்திகாவோட போட்டோ இருந்திருக்கா? ஒண்ணு கூட இல்லையே. அது ஏன் தெரியுமா? ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள தொடர்பு இருக்கு, அதனாலதான் கிருத்திகா அதுல இன்வால்வா இல்ல. அக்கா, நீங்க இந்த பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்துட்டுங்க, நான் வேற ஏதாவது ஆதாரம் இருக்கேன்னு பாக்குறேன். சரி சரி சரி. சரி சரி, ஏன் தூங்க அழுகிறீங்க? ஓ, எதுக்கு அழுகுற? ஏமா அழுகுற? யூ நோ, ஹி இஸ் மை ஸ்வீட் ஹார்ட். ஆனா பெட் வச்சுக்கோ, உன்னை விட எனக்கு ஏன் மேலதான் அன்பு அதிகம். ஓகே ஓகே ஓகே, வாட வாட வாட, இங்க உட்காரு, இங்க உட்காந்துக்கோ. உனக்கு என்ன வேணும் சொல்லு. சரி சொல்லு. ஓ மை காட், இங்க பாரு. நீ நீ கொஞ்சம் இவனை சமாளிச்சுக்கோ, நான் இப்பவே போய் பால் எடுத்துட்டு வரேன், பாத்துக்கோ. ஓகே, பேபிக்கு என்னாச்சு? வருத்தப்படாதிருக்கும். நீ என்ன பாரு, அக்ஷய் மனசு உன்னை விட 1000 மடங்கு அதிகமாக வருத்தப்படும். நம்ம கிட்ட ஸ்ட்ராங் ப்ரூஃப் இருக்கு, இதை யாராலையும் அழிக்க முடியாது. ஸ்ருதி, நீ இந்த போட்டோஸை ஹாட் காப்பி எடுத்துக்கிறியா? ஹாட் காப்பிலாம் எதுக்குக்கா? ஏன்னா நம்ம போன தடவை மாதிரி தப்பு பண்ணக்கூடாது. போட்டோஸை ஃபோன்ல மட்டும் வச்சுக்க கூடாது. ஃபோனை திருடலாம், போட்டோஸ் மேபி டெலிட் ஆயிடலாம், இல்ல ஃபோன் ரிப்பேர் ஆயிடலாம். மறுபடியும் போட்டோ டெலிட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? ஸோ அதுக்காக தான் நான் சொல்றேன், எல்லா ஆங்கிள்லயும் நம்ம ரெடியா இருக்கணும். நமக்கிட்ட ஆதாரம் எல்லா விதத்திலயும் இருக்கணும். ஓகே அண்ணி, நம்ம எடுத்த ப்ரூஃபோட ரெடியா இருப்போம், டோன்ட் வரி. அந்த அக்ஷய நம்ம காலி பண்ணிடலாம். அக்கா டென்ஷன் ஆகாதீங்க, உங்களுக்கு தெரியும்ல நம்ம தெருல ரமேஷ் இருக்கானே, கல்யாண வீடியோஸ்ல எடுப்பானே, இப்போ போட்டோகிராஃபி தான் பண்ணிட்டு இருக்கான். அவன் கிட்ட கொடுத்ததை ரெடி பண்ணிடலாம். ஓகே ரைட். இப்போ என்னாச்சு? என்னாச்சு அண்ணி? ஒன்றும் இல்லை, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அது நான் கரண் கிட்ட, நான் ஸ்ருதி கூட வீட்டில் தான் இருக்கேன்னு சொல்லியிருக்கேன்ல. ஆக்சுவலி நான் கரண் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லணும்னு தான் நான் நினச்சேன். ஆனால் ஒருவேளை நான் அவன்கிட்ட இப்போ எல்லாத்தையும் சொன்னால் கூட அவன் கண்டிப்பாக கோவப்படுவான். இதில் கண்டிப்பாக அவன் எனக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டான். நம்ம கைக்கும் ஏதாவது ஆதாரம் கிடைக்கணும்ல, அதோட நான் செய்கிற இது எல்லாமே அவனுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. அதனால தான் நான் அவன்கிட்ட சொல்லலை. இப்போ நான் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன், ஏன்னா நான் பாட்டுக்கு அவன்கிட்ட போய் சொல்லிட்டேன். அக்கா, ஏன் ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க? ஞாபகம் இருக்கா, நீங்க தான் கிட்ட சொல்லிருக்கீங்க, நம்ம ஏதாவது நல்லது செய்யறதா இருந்தா சில நேரத்துல நமக்கு பிடிக்காத விஷயங்களும் நம்ம செய்ய வேண்டியதா இருக்கும்ல. சோ இதுல கில்ட்டியா ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லக்கா. ஸ்ருதி சொல்றது கரெக்ட் அண்ணி, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, வீட்டுக்கு போலாம் வாங்க. லெட்ஸ் கோ, வாங்க. சரி வா. நீ இன்னும் தூங்கவே இல்லையா? நான் எவ்வளவு முயற்சி பண்ணேன், ஆனா எனக்கு தூக்கம் வரல. அப்படியா? ஏன், என்னாச்சு? என் மனசுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல, அதை பத்தி பேச வேண்டாம் நினைச்சேன், ஆனா என் மனசு கேட்க மாட்டேங்குது. அது என்ன? என் மனசு ரொம்ப சுத்தம், பிகாஸ் நான் கரண், தெரியும்ல.
நான் எப்போ எந்த விஷயம் பேசினாலும் சரி உண்மையாக தான் பேசுவேன், வளர மாட்டேன். கரண், அப்படி என்னாச்சு? போய், நீ என்கிட்ட போய் சொல்லியிருக்க. எஸ், நீ எதுவும் பேசாத. நான் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு மட்டும் என்னை நம்ப வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாத. ஏன்னா நான் ஒன்றும் அவ்வளோ முட்டாள் இல்லை. ஏன் காது என்னை ஏமாத்தோன்னு எனக்கு தோணலை. நீ என்கிட்ட ஸ்ருதி கூட உங்கள் வீட்டில் இருக்கிறதா சொன்ன, உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆனால் அதே நேரத்தில் எனக்கு ஃபோனில் ஒரு காரோட ஹார்ன் சத்தம் கேட்டுச்சு, ஒரு ஆளோட குரலும் கேட்டுச்சு. அதை வச்சே என் மனைவியான நீ என்கிட்ட போய் தான் சொல்கிறேங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன்.